ஹாய், என் பேர் வசந்தன். நீங்கள் பார்த்துட்ருக்குது கேட்லாக் 1997 யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லெதர் பீட் பேக் டிசைன் தான் இன்றைக்கி நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கான பிக்சரை வந்து சைடில் ஆட் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். எக்ஸாக்டாக அந்த மாதிரி டிசைன் இல்லை அப்படின்னாலும் ஒரு கான்செப்ட் வந்து உங்களுக்கு எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதிகம் பேசாமல் கிளாஸஸ்க்குள்ளே போகலாம். எப்போ டிராயிங் ஷீட் வரைகிறீங்க அப்படின்னாலுமே நியூ ஷீட்டில் வரைஞ்சி பழகுங்க. ஃபைல்ஸில் ரீசெட், டூ யூ ரியலி வாண்ட் டு ரீசெட், எஸ், திரும்பவும் ஃபைல்ஸில் நியூ நியூ ஆல் அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணது அப்புறமேட்டுக்கு பெர்ஸ்பெக்டிவ் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கீபோர்டில் ஆல்ட் ப்ளஸ் டபுள்யூ அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கிறேன். கஸ்டமைஸில் பார்த்தீங்க அப்படின்னா சென்டிமீட்டரில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அப் ஸ்கேல் பண்ணி உங்களுக்கு தேவையான ஜூம் பண்ணி உங்களுக்கு தேவையான சைஸ்க்கு நீங்கள் ஸ்கேல் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, க்ரியேட்டில் ஃபஸ்ட்டு ஒரு டியூபை வந்து வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சது அப்புறமேட்டுக்கு இங்கே செலக்டர் மூணு இருக்கா, அதில் மவுஸில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸு, இசட், ஒய், இசட் எல்லாமே 00 சொல்லி என்ட்ரி பண்ணிடலாம். டிஃபால்ட் ஷேடிங்லேருந்து எஜ் டிஃபேஸஸ்க்கு மாற்றிவங்க. கீழே இருக்கக்கூடிய கிரிட் லைன் ஆஃப் பண்ணுறதுக்கு கீபோர்டில் ஜி அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ மாடிஃபை லிஸ்ட்டில் வந்துட்டு இன்னர் ரேடியஸ் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 சென்டிமீட்டர், ரேடியஸ் 2 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 22 சென்டிமீட்டர், ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா 45 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்டோட செக்மெண்ட் ஃபைன் இருக்கா, இதை 1 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கிறேன். என்ட்ரி பண்ணது அப்புறமேட்டுக்கு இதை அந்த டியூபை கிளிக் பண்ணி மவுஸில் ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட்டட் டு எடிட்டபிள் பாலி அப்படின்னு சொல்லி மாற்றிக்கோங்க. மாத்திரத்த அப்புறமேட்டுக்கு பாலிகான்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இன்னரில் இருக்கக்கூடிய எல்லா பாலிகான்ஸையும் கீபோர்டில் கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இன்னரில் இருக்கக்கூடிய எல்லா பாலிகான்ஸையும் நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகேவா, டெலீட் ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கோங்க, வேறு ஏதாவது டெலீட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மாடிஃபை லிஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு FFTல பாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கா, இதை கிளிக் பண்ணிவிட்டு செட் நம்பர் பாயிண்ட்ஸ்ன்னு இருக்குல்ல, இதில் லென்த்து 2, வித்து 2, ஹைட்டோட சிக்மெண்ட் 2 அப்படின்னு சொல்லி ஓகே என்ட்ரி பண்ணிடுறேன். லெஃப்ட் வேவுக்கு கீபோர்டில் எல் ப்ரெஸ் பண்ணி லெஃப்ட் வேவை ஓப்பன் பண்ணிடுறேன். இப்போ கீபோர்டில் ஜியை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பேக் சைடாக இருக்கக்கூடிய கிரிட் லைன் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறது சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாலிகான் இருக்குல்ல, ஒரு அம்சம் இந்த பாலிகானை அண்டூ பண்ணிவிட்டு FFTயை கிளிக் பண்ணி கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ்ன்னு இருக்கா, ஒரு அம்சம் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு FFTயை அண்டூ பண்ணிடுங்க. அண்டூ பண்ணது அப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓ மை காட், பாலிகான்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு சாரி லெஃப்ட் வியூவில் இந்த பாலிகானை அண்டூ பண்ணிடுறேன். FFT ஆஃப் பண்ணிவிட்டு செலக்டட் மோவில் கிளிக் பண்ணி மேலே இருக்கக்கூடிய இந்த பாலிகான்ஸை மட்டும், அதாவது லெஃப்ட் வியூவில் வச்சு இந்த பாலிகான்ஸை மட்டும் கொஞ்சம் ரைஸ் பண்ணிக்கோங்க. எந்த அளவு ரைஸ் பண்ணுறீங்களோ அந்தளவு வந்து உங்களுக்கு அந்த பின் பேக்கோட டிசைன் வந்து அப்பர் சைடில் கொஞ்சம் ஹெவியாக அட்ராக்டிவாக இருக்க மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ பெர்ஸ்பெக்டிவ் வியூவுக்கு வந்துடலாம். பெர்ஸ்பெக்டிவ் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மவுஸில் ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு எடிட்டபிள் பாலி அப்படின்னு சொல்லி வந்துடுறேன். பார்டரை கிளிக் பண்ணிவிட்டு யூனிஃபார்ம் செலக்டட் யூனிஃபார்ம் ஸ்கேலில் இதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்ட்ரிங் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா லெஃப்ட் வியூவுக்கே வந்துட்டு எட்ஜஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வெர்டிகலாக இருக்கக்கூடிய இந்த எட்ஜஸை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது அப்புறமேட்டுக்கு கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா கனெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கா, இதில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணி கனெக்ட் ஒரே ஒரு செக்மெண்ட் மட்டும் இருந்தால் போதும். ஓகே, அந்த செக்மெண்ட் அப்படியே வச்சுக்கிட்டு பெர்ஸ்பெக்டிவ் கிளிக் பண்ணிவிட்டு இதை ஜூம் இன்னரில் வச்சு கொஞ்சம் நான் பண்ணுற மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இந்த அளவு ஜூம் பண்ணி நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்தாச்சு.
எடுத்தது அப்புறமேட்டுக்கு லெஃப்ட் வேவ் கீபோர்டில் எல்லாம் ப்ரெஸ் பண்ணி லெஃப்ட் வேவில் வெர்டெக்ஸ் பாயிண்ட்ஸை கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த நாலு வெர்டெக்ஸ் பாயிண்ட்டை மட்டும் கிளிக் பண்ணி செலக்ட் அண்ட் மூவ் மாற்றிக்கிட்டு அப்புறமேட்டுக்கு இந்த மூணு வெர்டெக்ஸ் பாயிண்ட்ஸ் உடையோம். ஓகே, இந்த மூணு வெர்டெக்ஸ் பாயிண்ட்டையும் இன்னரில் கொஞ்சமாக ரொம்ப இன்னரில் வச்சு ஒரு முழுக்கையான ஷேப்பாக இல்லாமல் கொஞ்சம் ஷேப் வர மாதிரி வச்சுக்கோங்க. பெர்ஸ்பெக்டிவ் வியூவுக்கு வந்து நீங்கள் வியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா, இப்போது பார்டரை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இன்னர் பார்டரை கிளிக் பண்ணி இசட் ஆக்சிஸ் கீழே பார்த்தே வந்து ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா மேக் பிளானர் அப்படின்னு சொல்லியிருக்கா, இதில் இசட் ஆக்சிஸ் கிளிக் பண்ணிவிட்டு கீழே டவுன்வர்ட்ஸில் ஸ்ட்ரிங் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு இருந்தால் போதும். ஓகேவா, ரொம்ப உள்ள வேணாம், ஏன்னா சிட்டிங் உக்காடுறப்போ அதோட ஷேப் வந்து ஓரளவு இன்னர் சர்ஃபேஸில் இருக்க மாதிரி இருந்தால் போதும். ஓகேவா, இப்போ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எட்ஜஸை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு லூப் பண்ணிடுங்க. லூப் ரிங் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இருக்கக்கூடிய எல்லாமே கிளிக் ஆகிடும். கிளிக் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த பார்டர் இருக்குல்ல, பார்டர் மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு கீபோர்டில் ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஸ்கேலு ப்ரெஸ் பண்ணி கீபோர்டில் ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இன்னரில் கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா, ஓகே, இதை என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எட்ஜஸை கிளிக் பண்ணி இதை கிளிக் பண்ணிவிட்டு லூப் ரிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த இன்னரில் இருக்கக்கூடிய இதை மட்டும் அண்டு பண்ணியிருக்கேன். அதுக்கு கீபோர்டில் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய இந்த எட்ஜஸை மட்டும் அண்டு பண்ணியிருக்கேன். ஓகேவா, அண்டு பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு ஸ்க்ரால் பண்ணி எக்ஸ்ட்ரூட்ல செட்டிங்ஸை கிளிக் பண்ணிட்டு வித்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிடுங்க. இதோட ஹைட்டோட செக்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா -1 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கிறேன். டிக் கொடுத்துருங்க. -1 கொடுத்தீங்கன்னா இன்னர் சர்ஃபேஸில் உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகிருக்கும். இன்னர் இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிஃப்னஸ் வந்து கிடச்சிருக்கும். இது வந்து அந்த சோப் பின் பேக்கில் ஸ்டிச் மார்க் வந்து உங்களுக்கு எப்படி வேணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு இருக்கும். ஓகேவா, இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பார்டரை கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் மூவ் மாற்றிக்கிறேன். இந்த இன்னரில் இருக்கக்கூடிய பார்டர் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பார்டர் மட்டும் செலக்ட் ஆகிருக்கும். செலக்ட் ஆனது அப்புறமேட்டுக்கு எட்ஜஸை கீபோர்டில் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே எட்ஜஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கீபோர்டில் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி எட்ஜஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த அவுட்டரில் இருக்கக்கூடிய எல்லா எட்ஜஸையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, மாற்றி இன்னர் சர்ஃபேஸில் இருக்க இதை கிளிக் பண்ணிட போகிறீங்க. அவுட்டரில் இருக்கக்கூடிய இந்த எட்ஜஸை மட்டுமே கிளிக் பண்ணால் போதும். கிளிக் பண்ணது அப்புறமேட்டுக்கு கனெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கனெக்டில் ஒரே ஒரு செக்மெண்ட் மட்டும் இருந்தால் போதும், டிக் கொடுத்துடலாம். ஓகேவா, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஸ்க்ரால் பண்ணி பார்டர் கிளிக் பண்ணிவிட்டு இந்த அவுட்டரில் இருக்கு தெரியுமா, ஒரு நிமிஷம், இந்த பார்டரை கிளிக் பண்ணி அவுட்டரில் இருக்கக்கூடிய இந்த பார்டரை மட்டுமே நான் கிளிக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கிளிக் ஆகலை, அதனால் எட்ஜஸை கிளிக் பண்ணிவிட்டு எட்ஜஸை கிளிக் பண்ணி ரிங் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா இது கிளிக் ஆகுது. ஓகே, இது கிளிக் பண்ணிவிட்டு லூப் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அவுட்டரில் இருக்கக்கூடிய எட்ஜஸ் மட்டும் கிளிக் ஆகிருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது கீபோர்டில் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வெர்டெக்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணது அப்புறமேட்டுக்கு இந்த ரெண்டு செக்மெண்ட் வெர்டெக்ஸ்க்கும் இருக்கக்கூடிய சாரி எட்ஜஸ்க்கும் இருக்கக்கூடிய ஒரு வெர்டெக்ஸ் பாயிண்ட் இருந்ததுன்னா அந்த வெர்டெக்ஸ் பாயிண்ட்டை மட்டும் ஒன்று விட்டு ஒன்றா கிளிக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கே மாற்றி கிளிக் பண்ணிட போகிறீங்க. அதாவது இன்னரில் இருக்கக்கூடிய வெர்டெக்ஸும் கிளிக் ஆகும், அதுக்கேற்ற மாதிரி ரெட் கலரில் மாறுதா அப்படின்றத ரொம்ப கவனமாக கிளிக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டிச் மார்க்கு வந்து உங்களால் அழகாக க்ரியேட் பண்ணி எடுத்துட முடியும்.
ஓகேவா? கிளிக் பண்ணது அப்புறமேட்டுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா கனெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கா, அப்படி கனெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா எட்ஜஸுமே கரெக்டா ஈவனா கனெக்ட் ஆயிருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும், ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் பிளஸ் இசட்டை கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு கரெக்டாக சூஸ் பண்ணி டிசைன் பண்ணிக்கோங்க. பண்ணது அப்புறமேட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெர்டெக்ஸ் அன்டூ பண்ணிட்டு மாடிஃபை லிஸ்ட்டில் கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா டர்போ ஸ்மூத் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டர்போ ஸ்மூத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு இட்ரேஷன் வந்து கிடைச்சிருக்கு. பட் இன்னமும் உங்களுக்கு ஸ்மூத்தான சர்ஃபேஸ் வேணும் அப்படின்ற பட்சத்தில் இட்ரேஷன் லெவலில் ஒன்றுலேருந்து 2, 3, 4 அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறேன். மாற்றினது அப்புறமேட்டுக்கு இந்த எட்ஜஸ் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஆஃப் பண்ணது அப்புறமேட்டு இதுக்கு வந்து ஒரு கலர் வந்து கொடுத்துடலாம், ஒரு ப்ரௌன் கலர் வந்து நான் கொடுத்துட்றேன். ஏன்னா லெதர் டெக்ஸ்டருக்கு உங்களுக்கு ப்ரௌன் கலரில் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெதர் பீட் பேக்கோட அவுட்டர் சர்ஃபேஸ் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ இன்னரில் ஓப்பனாக இருக்குது அப்படின்றதுனால என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு கிரியேட் வந்துருங்க. கிரியேட்டில் ஸ்பியர்னு இருக்கா, ஸ்பியரை கிளிக் பண்ணிவிட்டு அவுட்டரில் சும்மா ஒரு ஸ்பியரை கிளிக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ஒயிட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே பண்ணதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் அண்ட் மூவில் மவுஸில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதையும் எக்ஸு ஒய் இசட் எல்லாமே 00 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கிறேன். என்ட்ரி பண்ணது அப்புறமேட்டுக்கு இதை அப்படியே மேலே அப்பர் சைடாக மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. க்ளோஸ் பண்ணது அப்புறமேட்டுக்கு மாடிஃபை லிஸ்ட்டை கிளிக் பண்ணி ரேடியஸை வந்து சின்னதாக்கிக்கோங்க. ஓகேவா? சின்னதாகினது அப்புறமேட்டுக்கு ஒரு 30 அப்படின்னு என்ட்ரி பண்ணிக்கலாம். என்ட்ரி பண்ணது அப்புறமேட்டுக்கு செலக்ட் அண்ட் யூனிஃபார்ம் ஸ்கேலை கிளிக் பண்ணிவிட்டு கீபோர்டில் ஃப்ரண்ட் வியூவுக்கு எஃப் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது அப்புறமேட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கிரிட் லைன் ஆஃப் பண்ணுறதுக்கு ஜி ப்ரெஸ் பண்ணி கிரிட் லைனை வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போது டைரக்ஷன்லேருந்து உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான சர்ஃபேஸாக ஸ்ட்ரிங் பண்ணி வச்சுக்கிறேன். ஸ்ட்ரிங் பண்ணது அப்புறமேட்டுக்கு பெர்ஸ்பெக்டிவ் வியூவுக்கு வந்து பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கரெக்டாக இல்லாத மாதிரி இருக்கும், அதாவது அந்த ஸ்பியரே கொஞ்சம் தட்டையாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இதோட ரேடியஸை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். 33 இல்லைனா 33 சென்டிமீட்டர் வந்து வச்சுக்கலாம். ஓகேவா? 33 சென்டிமீட்டர் வச்சோன்னா அந்த பீட் பேக் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா இருக்க மாதிரி இருக்குது. இல்லை வேணும் அப்படின்னா உங்களுக்கு 34 கொடுத்து பார்க்கலாம். ஓகே, 34 அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்க மாதிரியே கிடச்சிருது. அப்புறம் இசட் ஆக்சிஸில் கொஞ்சம் லைட்டாக அப்பர் சைடாக மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கேப் இருக்குது அப்படின்னா யூனிஃபார்ம் ஸ்கேலை கிளிக் பண்ணிவிட்டு இசட் டைரக்ஷனில் கொஞ்சம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஓப்பன் சர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் வந்து ரேடியஸ் வந்து குறையிறத நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை 34 சென்டிமீட்டர்லேருந்து 35 சென்டிமீட்டராக மாற்றிக்கிறேன். இப்போ நமக்கு தேவையான அழகான ஒரு லெதர் பீட் பேக் சோஃபா டிசைன் வந்து நம்ம மாடலிங் பண்ணியாச்சு. ஓகேவா? இதை வந்து குரூப் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையுமே கிளிக் பண்ணிட்டு குரூப்ல லெதர் பீட் பேக் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கிறேன்னா அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நமக்கு தேவையான ஒரு சூப்பரான ஒரு லெதர் பீன் பேக் சோஃபா டிசைனை வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இங்கே மெட்டீரியல்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு லெதர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி லெதர் டெக்ஸ்சர் வந்து கொடுத்துக்கலாம். நான் லெதர் டெக்ஸ்டர் வந்து கொடுக்க போகிறது கிடையாது, நீங்கள் வீட்டில் வந்து ரேண்டமாக கொடுத்து செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ரெண்டர் செட்டப் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக வந்திருக்கு அப்படின்றதும் இதில் வந்து உங்களுக்கு தெரியும். அனிமேஷன்ஸ் ஓகேவா?
ஒரு ஸ்மூத்தான ஒரு லெதர் பீட் பேக் சோஃபா டிசைனை நம்ம இந்த வீடியோவில் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிட்டிங் சேர் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். பாய்.